ஸ்கோர் நம்பர்ல வந்து இப்போ ஒரு சின்ன கால்குலேஷன் சொல்றேன். இது வந்து உங்களோட வருஷத்துல இருந்து எடுக்கக்கூடிய நம்பர். இது வந்து ரொம்ப லக்கியான நம்பர். இப்போ வந்து குவா நம்பர் கால்குலேட் பண்ணோடனே ஒன் டிஜிட்ல ஒரு நம்பர் வந்து நமக்கு வரும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் வரும். நீங்க ஒரு சின்ன ஒரு பேனா பென்னை எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கால்குலேஷன் வச்சுக்கோங்க. இல்லை மனக்கணக்கிலே போட்டுடலாம், ஈஸி தான். ஃபர்ஸ்ட் நாள் பென் பேப்பர் வச்சு போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே, இந்த குவா நம்பர் வந்து உங்களோட வருஷம், அதாவது உங்களோட பர்த் இயர், டேட்டு, மந்த் எல்லாம் தேவையில்லை, பர்த் இயர் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட எக்ஸாம்பிள் ஃபார் உங்களோட பர்த் இயர் வந்து 1985 வச்சுக்கோங்களேன். இந்த கால்குலேஷன் ரொம்ப முக்கியமானது. 985 இதுதான் உங்களோட பிறந்த வருஷம். அப்படின்றப்போ இந்த வருஷத்தை மட்டும் கூட்டுங்க, அதாவது 1 + 9 + 8 + 5. ஸோ உங்களோட பிறந்த வருஷம் இந்த வருஷத்தை மட்டும் நீங்கள் கூட்டுங்க. அப்போ 1 + 9 வந்து 10, அப்புறம் 18, 23 இப்படி வந்திருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு நம்பர் வரும், கரெக்டா? இந்த இயரெல்லாம் கூட்டுறப்போ உங்களுக்கு ஒரு நம்பர் வந்து, இந்த 1985 11 கூட்டுறப்போ 23 வந்து ஒரு டோட்டலாக ஒரு நம்பர் வருது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரெண்டு டிஜிட்டில் நம்பர் வரும், அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரெண்டு நம்பர் வந்துச்சு இல்லை, அதோட டோட்டல் பாருங்கள், 5. இங்கே 5ன்ற நம்பர் கூட்டி எடுத்து வச்சிட்டோம், உங்களோட வருஷத்துலேருந்து கூட்டி 5. ஓகே, இதுதான் 5. இப்படியா? இல்லை 2 + 3 போட்டிங்கன்னா, ஆ, 2 + 3 = 5. இந்த தான் 2 + 3 = 5 எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நமக்கு நம்பர் 5 கிடைச்சிருச்சு. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து கால்குலேட் பண்ணிட்டோம். உங்களுக்குலாம் அந்த நம்பர் ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணி எடுத்துட்டீங்களான்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போனீங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். நோட் பண்ணிட்டு இருக்கீங்களா? எல்லாமே கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இது கூட நம்ம தெரிஞ்சால் தான் உங்களுக்கான அதிர்ஷ்ட குறிப்புகள் அவங்க சொல்லும் போது உங்களுக்கு புரியும். ஓகே, ஓகே. இப்போ அடுத்தது இந்த 5 வந்து வந்துச்சா, அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேலாக இருந்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து குவா நம்ம நீங்கள் ஒன்று எடுத்தீங்கன்னாலும் மேலுக்கு தனியாக மாறும், ஃபீமேலுக்கு தனியாக மாறும். அதாவது ஆண்களுக்கு வந்து கால்குலேஷன் தனியாக இருக்கும், பெண்களோட கால்குலேஷன் வந்து தனியாக இருக்கும் குவா நம்பர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆண்கள் மேல், இப்போ மேல் பர்சனுக்கு வந்து குவா நம்பர் 5 எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மேல் பர்சனாக இருந்தால், மேலாக இருந்தால் 11 - 5. 11ன்றது வந்து ரேண்டமாக வரும். இது இது வந்து இந்த கால்குலேஷனுக்கு வந்து நீங்கள் அது மீனிங் பார்க்க தேவையில்லை, அது நியூமராலஜியோட அது ஒரு பெரிய கான்செப்டில் வருது. ஸோ நீங்கள் நீங்கள் வந்து என்ன பண்ணுவோம், இங்கே 5ன்றது நம்பர் எடுத்துட்டீங்க அப்படின்னா, இருந்தால் 11 - 5. ஓகே, ஆண்களாக இருந்தால் 11 - 5 இந்த நம்பர். ஸோ ஈக்குவல் டு உங்களுக்கு எத்தனை வரும், 6. இப்போ ஆணாக இருந்தால் 1985 பிறந்த ஒரு ஆணுடைய குவா நம்பர் வந்து 6. இதே வந்து ஃபீமேலாக இருந்தாங்க, பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4, பெண்கள் வந்து 4 பண்ணும், 4. இங்கே மைனஸ் 5 போட்டிருந்தோம்ல, அதுக்கு பதில் இந்த இடத்துல ப்ளஸ் வரும், +5 வரும். ஓகே, நிறைய பேர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கால்குலேஷன் இங்கே போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, 11 - வந்து ஆண்களுக்கு, 4 + வந்து பெண்களுக்கு. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ 4 + 5 குவா நம்பர் வந்து இங்கே வந்து 1985 நம்ம டோட்டலாக வந்து 5 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ பெண்களாக இருந்தாங்கன்னா 4 + 5 வந்து 9. ஓகே, ஸோ இந்த வருஷத்தில் பிறந்த ஆண்களோட குவா நம்பர் வந்து 6 வரும், பெண்களோட குவா நம்பர் வந்து 9 வரும். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து லக்கியா இருக்கும்ன்றத பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த குவா நம்பரை வச்சு நீங்க என்ன உங்களோட அதிர்ஷ்டத்தை வந்து எப்படி அட்ராக்ட் பண்றதுன்னு பாப்போம். ஓகே, இப்போ குவா நம்பர் 6, நீங்க குவா நம்பர் 6 வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த்ல இருந்து எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு உண்டான லக்கியான பொருட்கள் என்ன அப்படின்றது பார்க்குறேன். ஃபஸ்ட்டு நம்பர் 6 வந்து பேசிக்காக ஒரு நல்ல நம்பர். இது வந்து சுக்கரனோட எனர்ஜி இருக்க நம்பர். ஸோ அது அதுவே ரொம்ப அழகாக உங்களுக்கு நல்ல பணம் அட்ராக்ஷன்ஸை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு வந்து காப்பர், பிளாட்டினம்,
காப்பரும் பிளாட்டினமோட மெட்டல் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவர் பண்ணும். அதே மாதிரி கிறிஸ்டல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரோஸ் குவார்ட்ஸோட கிறிஸ்டல் வந்து ரொம்ப லக்கி கிறிஸ்டலாக இருக்கும். உங்களோட கூடயே வச்சுக்கலாம், அதோட தம்பிள்ஸ் கிறிஸ்டலாக இருந்தாலும் சரி, இல்லை பிரேஸ்லெட் ஃபார்மாக இருந்தாலும் சரி, ரோஸ் குவார்ட்ஸ் வந்து உங்களுக்கு லக்கியாக இருக்கும். அடுத்து வந்து நீங்கள் ருத்ராட்சா யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆறு முகம் இல்லைன்னா 13 முகம், இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். இதில் ஏதாவது ஒன்று வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர் வந்து ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். ஓகே, இப்போ நம்பர் 6 குவா நம்பர் எடுத்தவங்களுக்கு உண்டான டைரக்ஷன்ஸ்லாம் வந்து எது ஃபேவரபுளாக இருக்கும்னு பார்க்கலாம். ஓகே, நம்பர் 6 குவா நம்பர் இருக்கிறவங்களுக்கு உங்களோட பண ரீதியான விஷயங்கள் ஃபேவரபுளாக இருக்கிறதுக்கு உங்களோட வீட்டில் வெஸ்ட் டைரக்ஷன் வந்து கிளீனாக இருக்கணும். அந்த இடத்துல ஒரு காயின்ஸ் போட்டால் பவுல் அந்த இடத்துல வைங்க, அந்த இடத்துல பணம் வைங்க, கேஷ் பாக்ஸ் வைங்க. ஸோ அப்படி வைக்கிறப்போ பண ரீதியான விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப அருமையாக அமைஞ்சு வரும். அடுத்தது ஹெல்த் ரீதியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனை நோட் பண்ணுங்கள், அங்கே வந்து ஏதாவது ஒரு செடிகள் வந்து அந்த இடத்துல வைங்க. அடுத்தது ரிலேஷன்ஷிப் ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அந்த இடத்துல சண்டைகள் அதிகம் வருது, ஒரு பாண்டிங் இருக்க மாட்டேங்குது அப்படின்னா உங்களோட வீட்டில் சவுத் வெஸ்ட் டைரக்ஷனை நோட் பண்ணுங்கள். அந்த டைரக்ஷனில் வந்து ஒரு கப்புள்ஸோட படம், ராதா கிருஷ்ணா படம், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரோஸோட பிக்சர்ஸு, ஒரு லவ் சிம்பிளில் குறிக்கிற பிக்சர்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து பிளேஸ் பண்ணலாம். அப்போ வந்து அந்த ரிலேஷன்ஷிப் பாண்டிங் வந்து அங்கே நல்லா உருவாக ஆரம்பிக்கும். ஸோ நான் எந்த டைரக்ஷன் சொன்னாலும் சரி, அந்த பர்டிகுலர் டைரக்ஷன் அந்த இடத்துல க்ளீனாக இருக்கணும் ஃபஸ்ட்டு. அடுத்தது வந்து எஜுகேஷன் ரீதியாக, கல்வி ரீதியாக ஏதாவது தடைகள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நடக்க மாட்டேங்குது படிப்பு வந்து, இல்லை படிக்கிறது வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கீங்க, எதுவும் எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ண முடியாமல் டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களோட வீட்டில் சவுத் வெஸ்ட் டைரக்ஷனை நோட் பண்ணுங்கள். இந்த டைரக்ஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் படிப்புக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் சின்ன ஃபோட்டோ வச்சா கூட ஓகே, சரஸ்வதியோட ஃபோட்டோ வைக்கலாம், காடஸ் சரஸ்வதியோட ஃபோட்டோ, இல்லை புக் ஷெல்ஃப் வைக்கலாம், அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு விளக்கு வைக்கலாம். அப்படி வைக்கிறப்போ படிப்பு சம்மந்தப்பட்ட தடைகள் வந்து தீர ஆரம்பிக்கும். இதுதான் நம்பர் 6 குவா நம்பர் எடுத்து வச்சுருக்கவங்களுக்கு உண்டான விஷயங்கள் ஃபாலோ பண்ணனா ரொம்ப லக்கியாக இருக்கும். சூப்பர்.